வணக்கம் டு த டக்குனு டக்கு 83வது எபிசோட் மக்களே. இறுதியாக கெஸ்ட் சேனல் நான் மிஸ்டர் ஏ, என் கூட இருக்கிற மிஸ்டர் எம். என்ன மிஸ்டர் எம், இன்றைய டக்குனு சொல்ல டக்கு சொல்லி முடிச்சுட்டு ஓடிடலாமா? தகதகன்னு ஓடுறீங்க, அதனால தகதகன்னு சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் நியூஸ் என்னன்னா, இவ்வளவு ஸ்பீடா வேணாம், கொஞ்சம் நார்மலாவே போகலாம். ஓகே ஓகே. என்னன்னா, ஓப்போ ஃபைண்ட் எக்ஸ் டூ அது வந்து சைனால லான்ச் பண்ணிருக்காங்க, இந்தியால சீக்கிரம் லான்ச் பண்ணிடுவாங்க. ஓப்போ கிட்ட இருந்து வரனால கொஞ்சம் அதிகமாக காசு இருக்கும். அதே மாதிரி இது ஃபைண்ட் எக்ஸ் டூங்கிறனால இது வந்து அவங்களோட இந்த ஃபைண்ட் சீரிஸ் எப்பவுமே இன்னோவேஷன் எடுத்துருவாங்க. பட் ஆனால் இந்த இன்னோவேஷன் பெருசாக எதுவும் இல்லை. ஆனால் அவங்க வைஸ் பிரசிடென்ட் என்ன பெருமையாக சொல்லியிருக்காருன்னா, இதில் வந்து 120 Hz இருக்கு, கர்வ் டிஸ்பிளே தான், ஒரு பஞ்ச் ஹோலோட இருக்கு. பட் ஆனாலும் 120 Hz இருந்தாலும் 8 hours ஸ்க்ரீன் ஆன் டைம் இருக்கு, ஆச்சரியப்படுற அளவுக்கு இருக்கும் அப்படின்னு சொன்னார். ஜம்மு அண்ட் காஷ்மீர் மறந்து தனியாக விடப்பட்ட இடம், அதாவது அவங்களுக்கு இன்டர்நெட் எல்லாம் புடுங்கி விட்டு அவங்களை இருட்டுக்குள்ள உட்காந்துருங்கடா அப்படின்னு சொல்ற மாதிரி வெளியுலகத்தை பத்தி பெருசா இன்டர்நெட் மூலமா தெரிஞ்சுக்க முடியாத அளவுக்கு வச்சிருந்தாங்க அவங்களை. அவங்களுக்கு இப்போதான் திருப்பி இன்டர்நெட் கனெக்ஷன் கொடுத்துருக்காங்களாமா, அதுவும் 2G கனெக்ஷன் கொடுத்துருக்காங்களாமா. இப்போதைக்கு இது போதும் உங்களுக்கு வச்சிருங்க அப்படின்னு ரொம்ப மோசமாக பண்ணிருக்காங்க. ஆமாம், உலகத்தில் என்னென்னமோ நடந்துட்டு இருக்கு, இப்போ அவங்களுக்கு இதுதான் போயிட்டு இருக்கு. ஆமாம் ஆமாம், கிட்டத்தட்ட ஒரு சைனா மாதிரி தான் இருக்கானுங்க. ஆமாம். ஸோ இது மார்ச் 17 தான் நார்மலான ஹை ஸ்பீடு இன்டர்நெட் தருவாங்களாமா, அது வரைக்கும் பேன்ல தான் இருக்கு. அதுவும் மார்ச் 17 தருவாங்களா, இல்லைன்னா மனசு மாறிடுச்சு, இல்லை எங்க வீட்டுல நீங்க தண்ணி வரல, நான் ஒரு 10 வருஷம் கழிச்சு கொடுத்துக்கோங்க அப்படின்னு சொன்னாலும் சொல்லுவாங்களான்னு தெரியல. ஓகே, அடுத்த நியூஸ் என்னன்னா, பிளாக் ஷார்க் வந்து லான்ச் பண்ணிட்டாங்க. பிளாக் ஷார்க் நம்ம இதுக்கு முன்னாடி பாத்துருந்தோம், இந்த மாதிரி 3 கேமரா டிசைன்ஸ் அதெல்லாம் நேற்று லீக் வச்சு பாத்துருந்தோம். சேம் அதே டிசைன் தான், 2 போன் லான்ச் பண்ணிருக்காங்க, பிளாக் ஷார்க் 3, பிளாக் ஷார்க் 3 ப்ரோ. ஓகே, பிளாக்ஷார்க் 3 ப்ரோ வந்து 7.1 இன்ச் நல்ல பெரிய டிஸ்பிளேயோட கொடுத்துருக்காங்க. ஓ, டேப்லெட். ஓகே, அதேதான் டேப்லெட் தான், அது லிட்டரலா 7.1 இன்ச் கொடுத்துருக்காங்க. ஓகே, அதோட வெயிட் தெரியா இருக்கு. என்ன கேம், இல்ல கேம் ஆடுறதுக்கு பயங்கரமா இருக்கும் என்ன பாக்க, 7.1 இன்ச்னா கரெக்ட். பட் ஆனா யார் அதிகமா வெயிட் தூக்குறாங்கங்கிற கேமே அதை சொல்லலாம். ஆமா, இந்த மாதிரி மொக்க ஜோக்கெல்லாம் நிறுத்திக்கலாம். 36,000 ஸ்டார்ட் ஆகுது, 5G தான். அப்புறம் இவங்க வந்து ரோஃபோன் 2 ஆல்ரெடி இந்தியாவில் நல்லா போயிட்டு இருக்குங்கிறனால அதே அதை பேஸ் பண்ணி நிறைய ஆக்சரிஸ் மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. இந்த கூலிங் பேடு அப்புறம் ஜாய்ஸ்டிக் இந்த மாதிரிலாம் நிறைய வச்சிருக்காங்க. லாஸ்ட் டைமே சூப்பரான ஜாய்ஸ்டிக் எல்லாம் கொடுத்துருந்தாங்க, தனியா கழட்டி மாட்டிக்கிற மாதிரி, இந்த நிண்டெண்டோ ஸ்விட்சோட ஜாய்ஸ்டிக் மாதிரியே அப்படியே. ஆமா ஆமா ஆமா, இந்த தடவை அந்த மாதிரி நிறைய ஆக்சரிஸ் எல்லாம் இருக்கு. ஓகே, சோ சைனால 36,000 லான்ச் பண்ணிருக்காங்க. இந்தியாவுக்கும் அதே பிரைஸ்ல வந்தாங்கன்னா நல்லா இருக்கும். வழக்கம் போல போன வருஷம் சைனால 32,000 லான்ச் பண்ணது, இந்தியால 40,000 லான்ச் பண்ணாங்க. அந்த மாதிரி வந்துச்சுன்னா இந்த ரிவியூ ஃபெயில் தான் ஆகும். ஓகே, இப்போ யோசிச்சு இந்தியாவோட கரன்சி வேல்யூ கம்மி ஆயிட்டு இருக்கிறதுனால கஷ்டம் தான் அதே பிரைஸ் கொண்டுறதுன்றது, தெரியல பார்க்கலாம். கரெக்ட். ஓகே, அடுத்த நியூஸ் பார்த்தீங்கன்னா, ரெசோ அப்படின்னு ஒரு சோசியல் மியூசிக் ஸ்ட்ரீமிங் சர்வீஸ் ஒன்று லான்ச் பண்ணியிருக்காங்க. இது எப்படி சோசியல் மியூசிக் ஸ்ட்ரீமிங் சர்வீஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து கிட்டத்தட்ட மியூசிக்கான டிக்டாக் மாதிரி அப்படின்னு சொல்லலாம். டிக்டாக்கே மியூசிக்லேருந்து வந்ததுல அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஆனால் இது பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் நீங்கள் JioSaavn, கானா, ஸ்பாட்டிஃபைலாம் இருக்குல்ல, இதே மாதிரி ஒரு மியூசிக் ஸ்ட்ரீமிங் சர்வீஸ் தான். இதில் எக்ஸ்ட்ராவாக சோஷியலாக ஃபீச்சர்ஸ் எல்லாம் என்னெல்லாம் ஆட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் லைக் பண்ணிக்கலாம், கமெண்ட் பண்ணலாம், மியூசிக்கில் ஷேர் பண்ணிக்கலாம். ப்ளஸ் நீங்கள் ரைட் ஸ்வைப் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் அது ரெக்கமெண்டேஷன் லிஸ்ட்டில் அதுவாக வர்ற பாட்டை ப்ளே ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ என்ன சொல்கிறது, டிக்டாக் மாதிரி இந்த ஃபீச்சர்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டிக்டாக் மாதிரி, நீங்கள் லைக் பண்ணிக்கிறது, ஷேர் பண்ணிக்கிறது, கமெண்ட் பண்ணுறது அதெல்லாம். ப்ளஸ் நீங்கள் எதெல்லாம் லைக் பண்ணுறீங்களோ அதெல்லாம் அது டேட்டாபேஸில் சேர்த்துக்கிட்டே இருக்கும். உங்களுக்கு வந்து இந்த மாதிரி மியூசிக்லாம் தான் பிடிக்கும் அப்படின்றது ஆல்ரெடி அது புரிஞ்சு வச்சுக்கிட்டு, ஏஐ யூஸ் பண்ணி புரிஞ்சு வச்சுக்கிட்டு, அதுக்கப்புறம் வர்ற ரெக்கமெண்டேஷன்ஸும் கிட்டத்தட்ட அந்த வரிசையிலேயே வர்ற மியூசிக் மாதிரி இருக்கும், பேஸ்ட் ஆன் ஆர்டிஸ்ட், பேஸ்ட் ஆன் த கைண்ட் ஆஃப் ஜானர் அதெல்லாம் வச்சு. ஸோ யா, இது வந்து லிரிக்ஸும் நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அந்த லிரிக்ஸ் நீங்கள் ஷேர் பண்ணுறதுக்கு முன்னாடி எடிட் பண்ணிக்கலாம்ன்ற மாதிரி ஆப்ஷனும் வச்சுருக்காங்க. ஸோ கூடிய சீக்கிரமே இன்ஸ்டா,
அப்புறம் வாட்ஸ்அப் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா எல்லாரும் லிரிக்ஸ் ஸ்டேட்டஸ் ஜஸ்ட்டு சுத்த போகிறாங்க அப்படின்னு ரெசோவோட சிஇஓ சொல்லியிருக்காரு. பார்க்கலாம். ரைட்டு. ஆமாம், இப்போதைக்கு ஃப்ரீமியம் மாடல். ஆமாம், இப்போதைக்கு ப்ரீமியம் மாடலில் வருது. மாதம் ப்ரீமியம் வேணும் அப்படின்னா மாதம் 99 ரூபா கட்டணும். அப்படி இல்லைன்னா நடுநல்ல ஆட் வரும். ஓகே. இது வரைக்கும் நீங்க பாசிவா தான் பாட்டு கேட்டிருப்பீங்க, இனிமேல் நீங்க ஆக்டிவா பாட்டு கேட்க போறீங்க. ஓகே. ஓகே. அடுத்து நியூஸ் என்னன்னா, ஷாமி வந்து ஒரு பேட்டர்ன் போட்டிருக்காங்க. அந்த பேட்டர்ன்ட்டோட டயக்ராம் மட்டும் பார்த்தா, ஏன்னா ரிவர்ஸ் ஒயர்லெஸ் சார்ஜிங்கான ஒரு பேட்டர்ன் அது. ரிவர்ஸ் ஒயர்லெஸ் சார்ஜிங் தான் ஆல்ரெடி இப்போவே மே 20 ப்ரோல இருந்தே இருக்கு. இப்ப என்ன பேட்டர்ன் போட்டுருக்காங்க அப்படின்னு பார்த்தா, இது வந்து ஒரு ஆக்சரிஸ் மாதிரி போனுக்கு பின்னாடி அந்த ஆக்சரியை ஃபிட் பண்ணிட்டா அதுக்கு மேல வந்து இந்த ஒயர்லெஸ் பட்ஸ் அதை சார்ஜ் பண்ணிக்கிற மாதிரி. ஸோ இது வந்து 2D இமேஜ்ங்கிறதுனால அவ்வளவுதான் தெரிஞ்சிருக்கு. பட் ஆனால் ஓகே, இதுவும் நல்லதான். போன் யூஸ் பண்றோம், பின்னாடி சும்மா ஒரு கீச்சைன் மாதிரி அதை ஒட்டிட்டு அப்படியே போனை சார்ஜ் பண்ணிட்டு அந்த மாதிரி. இப்போ யூஸ்ஃபுல்லா இருக்க ஒயர்லெஸ் சார்ஜிங்ல என்னன்னா, நம்ம போனை திருப்பி வச்சுட்டு அதுக்கு மேல நம்ம பிளேஸ் பண்ணாதான் சார்ஜ் ஆகிட்டு இருக்கோம். ஸோ நம்ம அந்த டைம்ல போன யூஸ் பண்ண முடியாதுங்கிற மாதிரி தான். வித்தியாசமா மைக்ரோசாஃப்ட் விண்டோஸ் இதெல்லாம் சொல்லும் போதே, விண்டோஸோட டிசைன் யூசர் இன்டர்ஃபேஸ் சொல்லும் போது எல்லாத்துக்கும் ஞாபகம் வருது லைவ் டைல்ஸ். அவங்களோட ஃபர்ஸ்ட் இந்த விண்டோஸ் 8 கொண்டு வந்த காலத்துல இருந்து இந்த லைவ் டைல்ஸை வந்து ப்ரொமோட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஒரு காலத்துல ஸ்டார்ட் மெனியூவே இல்லாம ஃபர்ஸ்ட் வரும்போது இன்டர்ஃபேஸே வெறும் லைவ் டைல் பேஸ்ட் இன்டர்ஃபேஸ் தான்ற மாதிரி கொண்டு வந்தாங்க. அப்புறம் இது ஓவரா இருக்கு அப்படின்ட்டு மறுபடியும் ஸ்டார்ட் மெனியூ அதெல்லாம் திருப்பி கொண்டு வந்தாங்க, டெஸ்க்டாப் அதெல்லாம். இப்ப அந்த லைவ் டைல்ஸ் ஃபீச்சர் வந்து பெருசா எந்த டெவலப்பர்ஸும் சப்போர்ட் கொடுக்கல அப்படின்றதுனால அதை கொஞ்சம் கொஞ்சமா கம்மி பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. இப்ப என்ன ஸ்டெப், அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணிருக்காங்கன்னா, இப்போ சிஸ்டம் யூஸ் பண்ற விண்டோஸ்ல லைவ் டைல்ஸ் இப்பயும் இருக்கு. ஆனா இப்ப வந்து பாத்தீங்கன்னா குட்டியா லெஃப்ட் கார்னர்ல ஸ்டார்ட் பட்டன் அமுக்கும் போது லைவ் டைல்ஸ் வர மாதிரி வச்சிருக்காங்க. அதுல ஒவ்வொரு டைலுக்கு பின்னாடியும் சாலிடான பேக்ரவுண்ட் கலர்ஸ் இருக்கு இப்போ. ஓகேவா, அதை கூடிய சீக்கிரமே மாத்தி ஃபுல்லி டிரான்ஸ்பெரன்சி பேஸ்டா வைக்க போறாங்க. ஸோ டிரான்ஸ்பெரன்ட் மாதிரி தான் இருக்கும். அதுல ஐகான்ஸோட கலர் மட்டும் சாலிடா இருக்கும், யூஸ்வலா இருக்க மாதிரி ஐகான்ஸோட கலர் மட்டும் இருக்க மாதிரி இருக்கும். ஆனா அந்த லைவ் டைல் ஃபங்க்ஷனாலிட்டி இன்னும் அப்படியே தான் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதுல வர கண்டென்ட்ஸுமே பாத்தீங்கன்னா டிரான்ஸ்பெரன்ட் பேக்ரவுண்ட்ல தான் இருக்கும் அப்படின்றாங்க. இது வந்து ஒரு அட்டெம்ப்ட் டு ஜஸ்ட் மேக் த டைல்ஸ் அப்பியர் மோர் கிளீனர் அண்ட் மாடர்ன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அந்த கம்பேரிசன் சைட் பை சைடு வச்சு பார்க்கும்போது உண்மையிலேயே அவங்க சொல்றது கரெக்ட் தான். இப்போ புது இன்டர்ஃபேஸ் வந்து பாக்குறதுக்கு இட் லுக்ஸ் மச் மோர் கிளீனர் அண்ட் சோஃபிஸ்டிகேட்டட். ஆனா அவங்களோட நோக்கம் கூடிய சீக்கிரமே லைவ் டைல்ஸ் மொத்தமா தூக்குறது தான் அப்படிங்கறதையும் சொல்லியிருக்காங்க. இன்னொரு நியூஸ்ல பாத்தீங்கன்னா, அப்படியெல்லாம் ஒன்னும் ஐடியா இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா அவங்க நடவடிக்கைகள்லாம் கொஞ்சம் கொஞ்சமா லைவ் டைல்ஸ் மொத்தமாவே தூக்குறது தான் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. சோ அடுத்த நியூஸ் என்னன்னா, ஹனிவெல் அப்படின்ட்டு அமெரிக்கன் பேஸ்ட் ஒரு டெக்னாலஜி கம்பெனி இருக்காங்க. அவங்க வந்து வேர்ல்ட்ஸ் மோஸ்ட் பவர்ஃபுல் குவாண்டம் கம்ப்யூட்டரை வந்து நாங்க சீக்கிரம் கொண்டு வர போறோம் அப்படின்ட்டு கமர்ஷியல் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிருக்காங்க. சோ குவாண்டம் கம்ப்யூட்டர் வச்சு என்ன பண்றது அப்படின்னு கேட்டா, அதுலதான் கால்குலேஷன்ஸ் எல்லாம் ரொம்ப ஃபாஸ்டா இருக்க முடியும். இப்போ வந்து கொரோனா வைரஸ் எல்லாம் போயிட்டு இருக்குல்ல, இதுக்கே சிமுலேஷன் எல்லாம் ரன் பண்றாங்கன்னா அதெல்லாம் ரொம்ப சீக்கிரமா பண்ண முடியும். இது மெயினா இங்க இது பண்ணுவாங்கன்னா அந்த மெட்டீரியல் அப்ளிகேஷன், செமிகண்டக்டர்ஸ் இந்த மாதிரி இது விஷயத்துல தான் நிறைய யூஸ் பண்ணுவாங்க. அப்புறம் பயங்கரமான சயின்ஸ் கால்குலேஷன்ஸ், இப்போ ராக்கெட் சயின்ஸ் அதெல்லாம் சொல்லுவாங்களா, இதுக்கெல்லாம் நிறைய கால்குலேஷன்ஸ் எல்லாம் வேணும்ல. இந்த மாதிரி எல்லாம் ரொம்ப குயிக்கா பெர்ஃபார்ம் பண்றதுக்கு தான் குவாண்டம் கம்ப்யூட்டர்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. அதுலயும் பவர்ஃபுல்லான குவாண்டம் கம்ப்யூட்டர்ஸ் தான் சீக்கிரமா லான்ச் பண்ண போறோம் அப்படின்ட்டு பேப்பர்ஸ் எல்லாம் ரிலீஸ் பண்ணிடுறாங்க. டிக்டாக் எத்தனை நாள் வெறும் ஆப் மட்டும் விட்டது பத்தாது அப்படின்ட்டு டிக்டாக் பேஸ்டு ஒரு ஸ்மார்ட் போனே லான்ச் பண்ணியிருக்காங்க. அவங்க பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி பண்ணது வந்து இன்னொரு கம்பெனி, இந்த பைட் டான்ஸ் அப்படின்ற கம்பெனி தான் லான்ச் பண்ணுறாங்க. ஸோ டிக்டாக்கே வந்து பைட் டான்ஸோட ப்ராடக்ட் தான் இல்லையா. ஸோ அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஏதோ ஒரு ஸ்மார்ட் ஃபோன் பிராண்ட் கூட பார்ட்னர்ஷிப் வச்சுட்டு, அந்த பார்ட்னர்ஷிப் வச்சு
முழுக்க முழுக்க டிக்டாக் பேஸ்டு ஃபோன் மாதிரியே லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபிளாக்ஷிப் லெவலில் தான் இருக்குது. ஸ்னாப் ட்ராகன் 855+, அப்புறம் 8GB ரேம், அப்புறம் பின்னாடி வந்து குவாட் கேமரா சப்போர்ட், 48MP மெயின் கேமரா அப்படின்ற மாதிரி அடிச்சு தூக்குற மாதிரி ஸ்பெசிஃபிக்ஸ்லாம் வச்சுருக்காங்க. நீங்கள் டைரெக்டாக ஹோம் ஸ்க்ரீன்லேருந்தே டிக்டாக்குக்கெல்லாம் போய்க்கலாமாம்மா, உங்களுக்கு அவ்வளோ அவசரமாக இருந்தால். அவ்வளோ அவசரமாக டிக்டாக் பார்த்தேன் தெரியல. ஓகே, பட் இஃப் யூஆர் அ பிக் ஃபேன் ஆஃப் டிக்டாக் உங்களுக்கு செட் ஆகும். ஆனாலும் இது வந்து இன்னும் இந்தியாவுக்கு வரல, இப்போதைக்கு சைனாவில் மட்டும்தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ யா, ஆமாம், முடிஞ்சிருச்சு. நாளை மீண்டும் போவோம்.